நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் 118:9. பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அமேன். உலகின் அன்சிங்கபிள் ஷிப் என்றதான ஒரு அழகிய அதிநவீன வசதிகளை உடையதான டைட்டானிக் கப்பல் ஒன்றை இங்கிலாந்து அரசு தயாரித்து கடலில் பயணிக்க விட்டது. இந்த கப்பல் சுமார் 2240 பயணிகளை ஏற்றி அமெரிக்கா செல்லும் வழியிலே பனிப்பாறையில் மோதி இந்த டைட்டானிக் கப்பல் உடைந்து ஏப்ரல் 15 1912 கடலில் மூழ்கிவிட்டது. கப்பலில் பயணம் செய்ததான சுமார் 1517 பேர் உயிரிழந்து விட்டனர். இந்த உலகம் நிலையற்றது, நிரந்தரமில்லாத ஒன்றுதான். ஆனால் நாம் கர்த்தரை தவிர வேறு யார் மேலும் எதன் மேலும் நம்பிக்கை வைக்க வேண்டாம். எந்த நேரத்திலும் எதுவும் நடக்க வாய்ப்பு உண்டு. தாவீதின் ஒரு அனுபவ சங்கீதம் தான் இந்த வசனம். அதாவது தாவீதின் அவனுடன் எப்பொழுதுமே சுமார் 400 பேர் கொண்ட அதி பலசாலிகளில் ஒரு குழு இருப்பார்கள். ஆனால் தாவீதின் நெருக்க காலத்தில் தாவீதுக்கு எதிராக செயல்பட்டனர். தாவீது இவர்கள் மேல் வைத்த நம்பிக்கை ஏமாற்றம் அடைந்த பின் அதன் பிறகு யார் மீதும் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மீது மட்டும் நம்பிக்கை வைத்த பிறகு அதன் பின்பு தாவீது வெட்கப்படவோ ஏமாற்றமடையவோ இல்லை என்பதன் தமது அனுபவ சங்கீதம்தான் இந்த அதிகாரம். கர்த்தர் மீது எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று ஆபகுக் தீர்க்கதரிசியும் பாடுவது என்ன என்றால், ஆபகுக் 3:17, அத்தி மரம் துளிர் விடாமல் போகலாம், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போகலாம், ஒலிவ மரத்தில் பலனற்றும் போகலாம், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போகலாம், கிடையில் ஆட்டு மந்தைகள் தொழுவத்தில் ஆடுகள் மாடுகளும் இல்லாமல் போகலாம், ஆனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று பாடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தற்செயமையும் வைத்துள்ள இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விடலாம், நண்பர்களும் ஏமாற்றி விடலாம், எதிர்பார்த்து கொண்டிருந்த யாவருமே அது நடக்காமே போகலாம். ஆனாலும் உங்களை எப்போதுமே ஏமாற்றாத ஒருவர் நம் கண்மலையாகிய கிறிஸ்து ஒருவர். ஏசாயா 49:23 தீர்க்கதரிசி சொல்வது, எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இவ்வுலகின் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்கிறார் சங்கீதக்காரன். அமேன். காட் பிளஸ் யூ.